விவர்ஸ், வெறித்தனமான திறமைகளோட இருக்கிற எட்டு பேரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களுடைய வேகத்தையும் இவங்க பண்ண சாதனைகளையும் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஃபாஸ்ட் ஷூட்டர் ஜாக்கப்ங்கிற இவர். பயங்கர ஸ்பீடா டார்கெட்டை குறி பார்த்து சுடுறாரு. இவர் அமெரிக்கன் ராணுவத்துல ஸ்னைப்பரா வேலை பார்த்திருக்காரு. வெறும் 0.6 செகண்ட்ல கூட டார்கெட்டை கரெக்டா சுடுறாரு. இந்த வீடியோல பாருங்க, 2 செகண்டுக்குள்ள பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுத்து இவர சுத்தி உள்ள 4 திசையிலயும் சுட்டுட்டாரு. அந்த அளவுக்கு இவர் வெறித்தனமா துப்பாக்கியை சுடுறாரு. இதே மாதிரி விக்டர் மார்க்ஸ்ங்கிற இவர் வெறும் 0.08 செகண்டுக்குள்ளேயே எதிரி கையில இருந்த துப்பாக்கியை பிடுங்கி அதுல இருக்கிற புல்லட்ஸ வெளியே எடுத்துட்டாரு. இவர் கரத்தில பிளாக் பெல்ட் வாங்கியிருந்தாலும் துப்பாக்கியை எதிர்கிட்ட இருந்து வேகமா வாங்குறதுலதான் ஃபேமஸ். ராணுவ வீரர்களே இவருடைய வேகத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த வீடியோல பாருங்க, ஒரே செகண்ட்ல இவருக்கு முன்னாடி இருக்கிறவர் கையில இருக்கிற கன்னை பிடுங்கி இவருக்கு பின்னாடி இருக்கிறவர் கழுத்துல வச்சு அவர் கையில இருந்த கன்னையும் பிடுங்கிட்டாரு. அடுத்தது நிஞ்சாமன். படத்துலதான் நம்ம நிஞ்சா மனிதன் எல்லாம் பாத்திருப்போம். ஆனா சிவாங்கிற இவரு உண்மையான நிஞ்சாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை நோக்கி வேகமா வர அம்ப கூட வாளாலேயே வெட்டுறாரு. ஆப்பிள் பழத்தை கீழே போட்டுட்டு அந்த ஆப்பிள் கீழே விழுறதுக்குள்ளேயே அந்த ஆப்பிள வாழை எடுத்து வெட்டிடுறாரு. சாதாரண பென்சில கூட பயங்கர ஸ்பீடா வீசி ஆயுதமா பயன்படுத்துறாரு. இவர் நிஞ்சா ஸ்டார்ஸ் கூட பயங்கர ஸ்பீடா வீசுறதுனால அது வரது கூட நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி இவர் நஞ்சாக்காவை எவ்வளவு ஸ்பீடா சுத்துறாரு பாருங்க. கண்ணை கட்டிட்டு கூட நஞ்சாக்காவை பெர்ஃபெக்ட்டா சுத்துறாரு. இதே மாதிரி ஜெஃப்ரிக் மரியோஸ்ங்கற இவர் பயங்கர ஸ்பீடா கத்திகளையும் கோடாரிகளையும் ஏறிறாரு. கையால ஏறிறது மட்டும் இல்லாம காலால எத்தியும் கத்திய கரெக்ட்டா ஏறிறாரு. தலவிட ஒரு கத்திய கையால எரிஞ்சிட்டு அடுத்த கத்தியை இவருடைய தலைமுடியால எரிஞ்சு கூட ஆச்சரியப்படுத்துறாரு. அடுத்தது ஏரோமேன் ஜேம்ஸ்ங்கற இவரை எல்லாருமே ஏரோமேன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த இவர் துல்லியமா அம்புகளை விடுறாரு. டார்கெட்ட பார்க்காம கண்ண மூடிட்டு கூட கரெக்ட்டா அம்பு விடுறாரு. பாகுபலி படத்திலயாவது ஒரே டைம்ல 3 அம்புகளை தான் விடுவாங்க. ஆனா இவர் ஒரே டைம்ல 8 அம்புகளை கூட விடுறாரு. இவருக்கு தெரியாம ஒளிய கூட முடியாது. ஏன்னா அம்புகளையே இந்த மாதிரி காத்துல வலிச்சு கூட விடுறாரு. இதெல்லாம் விட இவரை நோக்கி ஸ்பீடா வர அம்பு கூட இன்னொரு அம்பு வச்சு தடுத்து நிறுத்துறாரு. இவரை பாருங்க, சார்பட்ட படத்துல டான்சிங் ரோஸ் ஆரிய கிட்ட இருந்து அடிவாங்காம தப்பிக்கிற மாதிரி இவரும் அசல்ட்டா எதிரிகள் கிட்ட இருந்து அடிவாங்காம தப்பிக்கிறாரு. ஆப்போனன்ட் இவரை எவ்வளவு வேகமா அடிக்க வந்தாலும் இவர் அசல்ட்டா வாங்கியிருக்காரு. அடுத்தது ஃபாஸ்டஸ்ட் ஸ்கிப்பிங். ஸ்ட்ரைட்டா ஸ்கிப்பிங் பண்றதே ரொம்பவும் கஷ்டம். ஆனா சைனாவை சேர்ந்த ஹூ போபோங்கிற இந்த பையன் கிராஸா ஸ்கிப்பிங் பண்ணியே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. ஸ்லோ மோஷன்ல பார்த்தாதான் இவர் ஸ்கிப்பிங் பண்றதே தெளிவா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பையன் பயங்கர வேகமா ஸ்கிப்பிங் பண்றாரு. வெறும் 30 செகண்ட்ல 66 முறை கிராஸா ஸ்கிப்பிங் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு. நார்மலா ரூபிக் கியூப சால்வ் பண்றதே ரொம்பவும் கஷ்டம். ஆனா கொலம்பியாவை சேர்ந்த ஏகன் அல்வர்டோங்கிற இந்த பையன் ஜக்லிங் பண்ணிக்கிட்டே 3 ரூபிக் கியூப்களை சால்வ் பண்ணியிருக்கான். அதுவும் வெறும் 4 நிமிஷம் 30 செகண்ட்ஸ். ஏகப்பட்ட ரெக்கார்டுகளை பண்ணியிருக்காரு. லைவ் டிவி ஷோக்கள்ல காடை வீசி காட்டுறது, 200 மீட்டர் தூரத்துக்கு காடை வீசுறது, 70 ஃபீட் உயரத்துக்கு காடை வீசுறதுன்னு காடை ஸ்பீடா வீசுற திறமையினாலேயே இவர் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகியிருக்காரு. கரெக்டா இவருடைய விரல்களுக்கு நடுவுல காடை வீசுறாரு. காடை வீசி ஒரு தீக்குச்சி கூட பத்த வைக்கிறாருன்னா இவர் எந்த அளவுக்கு துல்லியமா காடை வீசுறாருன்னு பாத்துக்கோங்க. அடுத்தது ஃபாஸ்ட் ஸ்ட்ரீட்டர். அமெரிக்கால இருக்கிற மிக்கி சுடோங்கிற இவங்க ரெண்டு பேரும் வேகமா சாப்பிட்டு நிறைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுகளை வாங்கியிருக்காங்க. இவங்க வெறும் 31.47 செகண்ட்ல ஒரு முழு பரி
பொட்டேட்டோவையே சாப்பிட்டிருக்காங்க. இவர் வெறும் 3 நிமிஷத்துல 12 ஹாட் டாக்ஸ சாப்பிட்டிருக்காரு. புருஷனுக்கு போட்டிய இவங்களும் 1 நிமிஷத்துல 6 ஹாட் டாக்ஸ தின்றுருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை இவ்வளவு வேகமா சாப்பிட்டா இவங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தை வளர்த்து எவ்வளவு வேகமா சாப்பிட போகுதோ தெரியல. அடுத்தது ஃபாஸ்டஸ்ட் சைக்கிளிங். சைக்கிளை வேகமா ஓட்டுறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஏன்னா சைக்கிள ஒரு அளவுக்கு மேல ஸ்பீடா போகும்போது ஸ்டேரிங் எல்லாம் பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். லைட்டா ஸ்டேரிங் உடைய கண்ட்ரோல் இருந்தாலும் அதோட நம்ம கீழே விழ வேண்டியதுதான். ஆனா மார்க்கஸ் இவர் 167.6 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சைக்கிளை ஓட்டி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காரு. இதே மாதிரி ஆஸ்திரேலியா வச்சிருந்த எலிஸ் குஸ்லர்ங்கிற இவர் டுவர்ட் சைக்கிள்ல 272.934 கிலோமீட்டர்ல போய் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காரு. முன்னாடி போற பைக் தான் சைக்கிளை இழுத்துட்டு போகுதுங்கிறதுனால இந்த ரெக்கார்டை ஈஸியா பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. இவர் ஸ்பீடா போகும்போது இந்த ஸ்டேரிங் எப்படி ஆடுது பாருங்க. கொஞ்சம் கண்ட்ரோல இழந்தாலும் போற ஸ்பீடுக்கு கீழே விழுந்தா பயங்கரமா அடிபடும். நம்ம கடைசியா பார்க்க போறது ஃபாஸ்டஸ்ட் வயலின். ஜெர்மனி நாட்டை சேர்ந்த டேவிட் கரீட்ங்கிற இவர் 16 வருஷத்துக்கு முன்னாடி 2008ல் வேகமா ஃபைட் ஆஃப் த பம்பிள்பீ மியூசிக்க வயலின்ல 1 நிமிஷம் 5 செகண்ட்லயே வாசிச்சு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கினாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா இவருடைய ரெக்கார்ட முறியடிக்க முடியாமலேயே இருந்துச்சு. 10 வருஷம் கழிச்சு பெங்களிங்கிற இவர் அதே பம்பிள் பீ மியூசிக்க வெறும் 54.22 செகண்ட்லயே வாசிச்சு புது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கினாரு. இதே மாதிரி பியானோலையும் வேகமா பியானோவை வாசிச்சு நிறைய பேர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட வாங்கியிருக்காங்க. ஆனா இப்ப இவங்க எல்லாருடைய ரெக்கார்டையும் முறியடிச்சது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த லீடியன் தான். இப்ப இவரு தான் உலகத்திலேயே ரொம்பவும் வேகமா பியானோவை வாசிக்கிறவரா இருக்காரு. ஒரே டைம்ல 2 கையில 2 பியானோவை வாசிக்கிறது, கண்ணை கட்டிக்கிட்டு பியானோவை வாசிக்கிறதுன்னு பியானோ வாசிக்கிறதுல இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. வெளிநாட்டுல இருக்கிறவங்களே இவர் பியானோ வாசிக்கிற ஸ்பீட பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இவர் பயங்கர ஸ்பீடா பியானோ வாசிக்கிறாரு. ஓகே வியூவர்ஸ், இதுல யாருடைய திறமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.